Welcome to DSS Training Solution. இது data type series ஓட செகண்ட் வீடியோ. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது worker versus enworker. போன வீடியோல நம்ம care versus enquire பார்த்தோம். அந்த பதிவுல நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். இல்ல இன்ஃபர்மேஷன் தப்பா சொல்லிட்டேன். கேர்ல வந்து characters text மட்டும் தான் அலோ பண்ணனும் சொன்னேன். இல்ல அது ஆல்பா நியூமெரிக் அலோ பண்ணனும். சோ இன்னைக்கு worker enworker என்ன பார்க்கலாம். பிளஸ் careக்கு enworkerக்கு என்ன வித்தியாசங்கறது நம்ம பார்த்தறலாம். சோ போத் ஆர் சேம். கேருக்கும் வேர்கருக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். சோ நம்ம வேர்கர் பிளஸ் என்வேர்கர் பாத்துருவோம். சோ வேர்கர் வந்து யூனிகோடு சப்போர்ட் யூனிகோட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். என்வேர்கர் வந்து யூனிகோட் நான் யூனிகோட் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வேர்கர் வந்து மேக்ஸிமம் 8000 கேரக்டர் ஹோல்டு பண்ணும். என்வேர்கர் மேக்ஸிமம் 4000 கேரக்டர்ஸ் ஹோல்டு பண்ணும். சிமிலர் டு கேர் அண்ட் என்கேர். அதே மாதிரி வேர்கர் வந்து 1 கேரக்டர் இஸ் 1 பைட், என்வேர்கர் இஸ் 1 கேரக்டர் இஸ் 2 பைட். சின்டெக்ஸ் இதே தான். இப்போ ஒரு க்வெஸ்சன், போன வீடியோல சொன்னீங்க கேருக்கு இதே தான் சொல்றீங்க, என் கேருக்கு வேர்கருக்கு இதே தான் சொல்றீங்க, அப்ப என்ன வித்தியாசம்? கேருக்கும் வேர்கருக்கும் ஒரே ஒரு மெயின் வித்தியாசம் என்னன்னா, கேர்ல நீங்க ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணீங்கன்னா அந்த டோட்டல் வேல்யூ அப்படியே எடுத்துக்கணும். நம்ம போன வீடியோ லாஸ்ட் பாத்துருப்போம், கேர் ஆஃப் 3 போட்டு ஒரு கேரக்டர் எடுத்து ரெண்டு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். வேர்கர்ல அப்படி இருக்கா, வேர்கர்ல நம்ம எவ்வளவு கேரக்டர் கொடுக்கறோமோ அவ்வளோ ஸ்டோரேஜ் மட்டும்தான் எடுத்துக்கும். இப்ப கேர்ல வந்து கேர் ஆஃப் 10 கொடுத்தனா 10 பைட்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறோம், ஈவன் தான் நம்ம வேல்யூ கொடுக்கணும் இல்லையோ. அதே வேர்கர் ஆஃப் 10 கொடுத்தனா நான் எவ்வளவு கேரக்டர்ஸ் நான் இன்சர்ட் பண்றேனோ அது மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். நம்ம இது வந்து லைவ் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் வந்து வேர்கரை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த டிக்ளரேஷனுக்கு வேல்யூ பாஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வேர்கர் 5 என்வேர்கர் 5 ரெண்டு கேரக்டர் டிஃபைன் பண்ணிருக்கேன். அந்த ரெண்டு கேரக்டருக்குமே வந்து ஒரே வேல்யூ தான் பாஸ் பண்ணிருக்கேன். இப்ப கேஸ் சென்சிட்டிவ் போட்டிருக்கேன், அதையும் நான் மாத்திடுறேன். சோ இப்ப கொஞ்சம் கூட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சோ செலக்ட் அட் ரேட் வேர்கர் கோமா லென் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ண நமக்கு தெரியும். வேர்கர் அதே மாதிரி எடுத்த டேட்டா லென்த் வேர்கர். சிம்லர்லி வந்து நம்ம என் வேர்கருக்கும் பண்ணுவோம். சோ என் வேர்கரும் போட்டாச்சு. சோ இப்ப இந்த அவுட்புட் பார்த்தாச்சுன்னா அகைன் சேம், நம்ம என்ன இன்புட் கொடுக்கோம் அது இன்புட்டோட டோட்டல் அண்ட் அப்படியா ஸ்டோர் ஆயிருக்கு. பைட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க நம்ம இன்புட் என்ன கொடுக்கறோமோ அந்த இன்புட்டுக்கு டபுள் த வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிருக்கு. இம்பொழுது இப்ப இதே வந்து கேர்ல நம்ம என்ன பார்த்தோம், கேருக்கு டிக்ளேர் ஸ்பேசிங் கொடுத்துக்கிறேன் அட் த ரேட் கேர் கேர் ஆஃப் 5. இப்போ என்ன பண்ணா இதே கேருக்கு வந்து செட் அட் த ரேட் கேர் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்எஸ். இது கமெண்ட்ஸ் அப்படி நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். சோ வேறு கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேருக்கு பாருங்க, நான் ஒன்லி 3 கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்கேன், ஆனா ஸ்டோரேஜ் யூனிட் 5 எடுத்திருக்கு. இதே வேர்கர்ல பாருங்க 3 கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்கு, ஸ்டோரேஜ் யூனிட் 3 தான் கொடுத்துருக்கு. சோ இதுதான் கேருக்கு வேர்கருக்கு இருக்கு மெயின் டிஃபரன்ஸ். சோ கேருக்கு வேர்கருக்கு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். வேர்கர் எங்க யூஸ் பண்ணணும், கேர் எங்க யூஸ் பண்ணணும் தெரியும். நான் வந்து லார்ஜ் லென்த் இருக்கு காலம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 4000 கேரக்டர்ஸ், 8000 கேரக்டர்ஸ், இந்த மாதிரி லார்ஜ் லென்த் இருக்க கேரக்டர்ஸுக்கு கேரக்டர் காலம்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து கேர் யூஸ் பண்ணேன்னா எனக்கு டேட்டா டைப் வந்து டோட்டலா அவ்வளோ
ஒரு காலம் நான் டிஃபைன் ஒரு ரோ டிஃபைன் பண்ணல 4000 பைட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் யூஸ் பண்றோம் பண்ணலையோ. சோ இது என்ன ஆகும்னா என் டேட்டா பேஸை வந்து ரொம்ப ஹெவியா மாத்தும், பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணும், ஹார்ட் டிஸ்க்ல தேவையே இல்லாம ஸ்பேஸ் போய் உட்காந்துட்டு இருக்கும். சோ நம்ம கேரும் வேர் கேரும் எந்த இடத்துல யூஸ் பண்றோம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணும். கேர் வந்து எப்பவுமே வந்து டேட்டா லென்த் ரொம்ப கம்மியா இருக்க காலம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேர் கேர் வந்து எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த டேட்டா டைப் கேர் வேர் கேர் என் கேர் என் வேர் கேர் இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்துன்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க, இல்லைன்னா கீழே கொடுத்துருக்க இமெயில வந்து நீங்க உங்களோட குறிஸ் எழுதி அனுப்புங்க, நான் 24 to 48 hours உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயே கேருக்கு டேட்டா டைப் சீரீஸ் 1 லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் பாருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்.